அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேட்டிவே ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்க்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் க்யூட் பிஜி 2024 இதுக்கு ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ணியாச்சு. அடுத்து பல எல்லோரும் பர்சன்டேஜ் பார்த்துட்டீங்க, மார்க்கெல்லாம் என்னென்னு தெரிஞ்சிருச்சு. இதில் என்ன சந்தேகம்னா, என்ன மார்க்கு வச்சா எப்படி எந்த காலேஜ் கிடைக்கும், காலேஜ் கட் ஆஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிற சந்தேகங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்லலை தான் இந்த வீடியோ. இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வைங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த அப்டேட்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். காரணம் என்னென்னா, அடுத்தடுத்து வர நாட்கள்லாம் பார்த்தோம்னா கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு தேவையான இன்புட்டெல்லாம் நம்ம வீடியோவில் சேனலில் வீடியோவாக வந்துட்டுருக்குது. சரி, இப்போ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா க்யூட் பிஜி 2024 இதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்தாச்சு. டாப் மார்க்கு ஆர் ஹையஸ்ட் மார்க்குன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன மார்க் எழுதுனீங்க, 300 டோட்டல் மார்க்ஸ்ன்றது தான் 300. 300க்கு என்ன எடுத்துருக்கிறீங்க, ஓகேங்களா? அதுதான் உங்களுக்கு இப்போ மார்க்கு. அதுதான் பர்சன்டேஜாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், வேணுனாலும் மார்க்ஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 300 மார்க் இருக்குது எக்ஸாம் எழுதுனதில், நீங்கள் ஒரு 150 மார்க் தான் எடுத்துருக்கிறீங்க டோட்டலாக, ரிசல்ட் வந்து அதான் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அது எவ்வளோ உங்களுக்கு 50%, அதுதான் இப்போ பர்சன்டேஜ். ஸோ இந்த 150 மார்க்குக்கு எனக்கு அடுத்த கேள்வி என்னென்னா, 150 மார்க்குக்கு எனக்கு சியூடிஎன் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு திருவாரூரில் கிடைக்குமா, காந்திகிராமம் கிடைக்குமா, இல்லை வேறு எங்கே கிடைக்கும், வேறு அந்த காலேஜில் எப்படி கட் ஆஃப் அப்படின்லாம் கேட்டிருக்கிறீங்க. அதுக்கு என்ன சொல்கிறேன்னா, அந்த கட் ஆஃப் எலிஜிபிலிட்டி வந்து ஓகே, நாட் அன் இஷ்யூ. கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் எவ்வளோ பேர் செலக்ட் பண்ணிருக்காங்க அந்த கோர்ஸுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாட்டில் எம்ஏ எக்கனாமிக்ஸ் இன்டகிரேட்டட் கோர்சஸ்க்கு இந்த க்யூட் மூலமாக ஒரு 500 பேர் செலக்ட் பண்ணி வச்சுருக்கான்னு வச்சுக்கோமே. காலேஜ் லிஸ்ட்டில் 500 பேருக்கு அப்ளை பண்ணுவாங்களா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. அப்ளை பண்ணதில் டாப் மார்க் என்ன அப்படிங்கிறதான் முக்கியம். டாப்பில் இருந்து தான் வருவாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ 300க்கு டாப் மார்க் என்ன, அதை விட முக்கியம் அப்ளை பண்ணதில் ஒரு 200 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் 200 மேலே வந்து டாப் மார்க் வச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து மார்க்கு. ஸோ அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். ஸோ இது மெரிட் பேசிஸ் தான் அட்மிஷன் நடக்கும். இதே போல் தான் காந்திகிராமம் இருக்கட்டும், பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியாக இருக்கும், எல்லா யூனிவர்சிட்டிக்கும் அந்தந்த யூனிவர்சிட்டி எவ்வளோ பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்க க்யூட் ஸ்கோரை வச்சு, அப்புறம் எவ்வளோ பேர் கவுன்சிலிங் வேறு வராங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் என்ன மார்க் எடுத்திருந்தால் என்ன காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்கள் அப்ளை பண்ணுற காலேஜை பொறுத்து தான். ஸோ அதுக்கு நம்ம ஒவ்வொரு காலேஜை பற்றின விஷயம் போட்டுட்ருக்குறோம். லாஸ்ட் இயர் சியூடிஎம் திருவாரூர் காலேஜ் வெப்சைட்லேயே இருக்க இன்ஃபர்மேஷனு, அதோட நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். காந்திகிராமம் அதே மாதிரி தாங்க இருக்குது. ஸோ தொடர்ந்து பாருங்கள். இன்னும் இது மாதிரி கவுன்சிலிங் பற்றின சந்தேகம், மார்க்கு, டீட்டெயில், சப்ஜெக்ட் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.